சலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாஜ் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நவின்றுள்ளார்கள், யார் என் மீது தினமும் 1000 தடவைகள் சலவாத் கூறுகிறார்களோ அவர் இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு முன்னால் சுவர்க்கத்தில் தான் இருக்கும் இடத்தை கண்டுகொள்வார். அப்படி என்றால் சுவர்க்கத்தில் தான் இருக்கும் இடத்தை காணும் வரை அவருக்கு மௌத்து வராது. எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக சலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். விசேஷமாக வெள்ளிக்கிழமையுடைய தினங்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலவாத் ஓதக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கி அருள்வானாக. சல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தன் வ ஸலாமன் அலைக யா சையதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து பல படித்தரங்களை மனிதனுக்கு வழங்கியிருக்கின்றான். முதலாவது, இந்த மனிதன் என்பவன் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதனிலே பல படித்தரங்கள் இருந்தாலும் மனிதன் என்று அல் குர்ஆன் யாரை குறிப்பிடுகிறது? அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்முறையில் குறிப்பிடுகின்றான், அல் குர்ஆனை பற்றி கூறும்போது ஹுதல் லில் முத்தகீன், அலிஃப் லாம் மீம், தாலிகல் கிதாபு லா ரைப ஃபி ஹுதல் லில் முத்தகீன். இந்த கிதாபில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உடையவர்களுக்கு இது நேர் வழி காட்டும். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், அல் குர்ஆனை பற்றி கூறும்போது ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது. இந்த இரண்டு வசனங்களையும் வைத்து இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃப்சீரே கபீரில் நமக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். தஃப்சீருடைய அந்த கிதாபில் நமக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். ஒன்று, அல் குர்ஆன் என்பது ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது. இன்னும் ஒன்று, அல் குர்ஆன் தக்வா உடையவர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது. அப்படி என்றால் தக்வா உடையவர்கள் மாத்திரம்தான் மனிதர்கள். தக்வா உடையவர்கள் மாத்திரம்தான் மனிதர்கள். அல் குர்ஆன் மனிதனுக்கு நேர் வழி காட்டுகிறது, தக்வா உடையவர்களுக்கு நேர் வழி காட்டுகின்றது என்றால் தக்வா உடையவர்கள் தான் மனிதர்கள் என்று தன்னை தானே கூறுவதற்கு தகுதி பெற்றவர்கள். இதைத்தான் இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரில் குறிப்பிடுகிறார்கள். உதாரணமாக அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு பஸ் ஒன்று மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி செல்கிறது. அந்த பேருந்தில் பஸ்ஸில் 72 பயணிகள் பிரயாணம் செய்கிறார்கள். உதாரணமாக கூறுகின்றேன். இப்போ ஒரு மனிதர் கூறுகிறார், இந்த டிரைவர் 72 பேரை கூப்பிட்டு கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறாரு. சரி, அவர் சொல்கிறது சரி, அந்த மனிதன் கூறக்கூடிய வார்த்தை உண்மையான வார்த்தை. 72 பேரை கூட்டுக்கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகின்றார். இன்னும் ஒரு மனிதர் கூறுகிறார், இந்த டிரைவர் முழு பஸ்ஸையும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அழைத்து கொண்டு போகிறார். அதுவும் சரி, முழு பஸ்ஸையும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அழைத்து போகின்றார், அதுவும் சரியான வார்த்தை தான். இந்த டிரைவர் 72 மனிதர்களை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அழைத்து கொண்டு போகிறார், இதுவும் என்னது சரியான வார்த்தை தான். இரண்டுமே ஒன்று தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 72 மனிதர்களை ஒரு பேருந்தில் பஸ்ஸில் எடுத்துக்கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு டிரைவர் அழைத்து கொண்டு போகிறார். ரெண்டுமே சரிதான். இதை உதாரணமாக காட்டி இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், மனிதனுக்கு நேர் வழி காட்டக்கூடியது அல் குர்ஆன், தக்வா உடையவர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது அல் குர்ஆன், இது இரண்டும் ஒன்று தான். அப்படி என்றால் மனிதன் என்று கூறக்கூடியவன் தக்வா உடையவன் என்பதாக இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தின் மூலமாக கற்றுத்தருகிறார்கள். நிச்சயமாக மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க வேண்டும், தக்வா என்பது ஒரு அடியானுக்கு மிகவும் முக்கியம். தக்வா என்ன, என்ன வெளிப்படையான அர்த்தம் என்ன? பயப்படுவது, பயந்து வாழ்வது. தக்வாவுடைய ஷரியாத்தின் பிரகாரம் அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் எதை கடமையாக்கினானோ அதை நிறைவேற்றுவது சரியான முறையில், எதை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு கட்டளையிட்டுள்ளானோ அதை விட்டும் தவிர்ந்து வாழ்வதற்கு பெயர்தான் தக்வா. இதற்கு பெயர்தான் தக்வா. எனவே இந்த தக்வாவோடு வாழக்கூடிய மனிதர்கள் பாக்கியசாலிகள், சாலிஹீன்கள், நேர் வழி பெற்றவர்கள் என்பதாக
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே தக்வா என்பது ஒரு அடியானுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். அது அமலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவன் பாவத்தை விட்டு தவிர்ந்து வாழ்வதாக இருந்தாலும் சரி, சதாவும் இறையச்சத்தோடு தக்வாவோடு ஒரு அடியான் வாழ்வானேயானால் அவன்தான் மனிதன் என்பதாக அல் குர்ஆன் கற்றுத்தருகிறது. தக்வா உடையவன் தான் மனிதன். எனவே தக்வா என்பது நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த இறையச்சம், அல்லாஹ் ஏவியதை செய்து அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையில் தக்வா என்பது யாருக்கு வரும்? தக்வா என்பது ஒரு மனிதனிடம் இருந்தால்தான் அவன் தொழுகையுடைய விஷயத்தில் பாதுகாப்பாக இருப்பான், பேணுதலாக இருப்பான். தக்வா இருந்தால்தான் ஜக்காத்தை சரியான முறையில் நிறைவேற்றுவான். தக்வா இருந்தால்தான் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவான். தக்வா இருந்தால்தான் நோன்பை நோட்பானே, இறைவனுடைய பயம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. இதெல்லாம் நாங்களும் செய்கிறோம் தானே. நாங்களும் தொழுகிறோம், நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம், நாங்களும் ஹஜ்ஜுக்கு போகிறோம், நாங்களும் சதக்காக்கள் செய்கின்றோம், ஏழைகளுக்கு உதவுகின்றோம். அப்போ எங்கள்கிட்டையும் தக்வா இருக்குத்தானே? நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனிடமும் தக்வா இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கக்கூடிய தக்வா இருக்கிறதே ஒவ்வொரு அந்தஸ்துக்களை பெறக்கூடியது. ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விட்டால் அவனிடமும் தக்வா இருக்கிறது. அவன் வேறு மதத்திலிருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை நுழைந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைந்து கொண்டானேயானால் அவனிடமும் தக்வா இருக்கிறது. மிகவும் கொஞ்சமான அளவு தக்வா இப்போ தான் அவனிடம் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த தக்வா என்பது நாம் சதாவும் பிறப்பில் இருந்தே முஸ்லீமாக வாழக்கூடிய நாம் நம்மிடத்திலே எந்த அளவு தக்வா ஊடுருவி இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அனைத்து விடயத்திலும் நாங்கள் இறைவனை பயப்படுகின்றோமா? அனைத்து அமல்களையும் செய்கின்றோமா? எதை தடுத்தானோ அவைகளை நாங்கள் சரியான முறையில் செய்யாமல் பாதுகாத்து வாழ்கின்றோமா என்று நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். இன்னல் ஆகிபத்தில் முத்தபின், நாளை மறுமையில் வெற்றி சுவர்க்கம் தக்வாவுடையவர்களுக்கு தான். இப்படி குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹு தஆலா நமக்கு அழகான முறையில் தக்வாவை பற்றி கற்றுத்தருகின்றான். எனவே அன்பின் சகோதரர்களை பெரியார்களே, ஒரு அடியான் தக்வாவை தன்னிடத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஹஜ்ரத் ஷேக் அஹ்மத் முஜத்தித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு அடியான் தக்வாவோடு வாழ வேண்டும் என்றால் 10 விடயங்களை அவன் பேணுதலாக கடைபிடிக்க வேண்டும். ஒரு அடியான் தக்வாவோடு வாழ வேண்டும் என்றால், அவனிடத்திலே தக்வா ஏற்பட வேண்டும் என்று அவன் உண்மையான முறையில் விரும்பினால், அவன் 10 விடயங்களை பேணுதலாக அவன் கண்காணித்து நடக்க வேண்டும் என்பதாக கூறுகிறார்கள். அதில் முதலாவது புறம் பேசுவது. ஒரு அடியான் தன்னிடத்திலே தக்வா வர வேண்டும் என்பதை விரும்பினால் தன்னுடைய நாவை புறம் பேசுவதை விட்டும் பாதுகாக்க வேண்டும். பெக் பைட்டிங் பல பயான்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒருவனுடைய உள்ள ஒருவரிடம் இருக்கக்கூடிய ஒரு குறையை அவன் இல்லாத நேரத்தில் இன்னொருவரிடம் பேசுவது, அவனுக்கு முன்னால் பேசினால் அவனுடைய உள்ளம் நோவினை அடையும். அதனால் முன்னுக்க பேசுறதில்லை, பின்னால் இன்னொருவரிடம் பெக் பைட்டிங் பின்னால் பேசுவது, அவரை பற்றி நாங்கள் பேசுகிறோம். இதுதான் புறம் பேசுவது. இந்த புறம் பேசக்கூடிய தன்மை ஒரு மனிதனிடம் இருக்குமேயானால் தக்வா அவனிடம் இல்லாமல் போய்விடும். தக்வா நம்மிடத்தில் வேண்டுமானால், நம்மிடத்தில் வர வேண்டுமேனால் எந்த முறையில் அல்லாஹ் தக்வா உடையவர்களுக்கு சுவர்க்கம், தக்வா உடையவர்களுக்கு மறுமையில் வெற்றி என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டுள்ளானோ, அந்த தக்வாதாரிகளாக இறையச்சம் உடையவர்களாக நாம் வாழ வேண்டுமேயானால் நம்முடைய நாவு புறம் பேசுவதை விட்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நாவு மிகவும் முக்கியம். ஒரு மனிதனை சுவர்க்கத்திற்கும் அழைத்து கொண்டு போவோம், நரகத்திற்கும் அழைத்து கொண்டு போவோம். சினோறு சத துண்டு தான், சினோறு சத துண்டு, இறைச்சி துண்டு, நாக்கு சின்ன துண்டுண்டு. ஆனால் ஒரு மனிதனை சுவர்க்கத்திற்கும் அழைத்து கொண்டு போவோம், நரகத்திற்கும் அழைத்து கொண்டு போவோம். இந்த ஒரு சத துண்டு, இதை வைத்து நாங்கள் சலவாத்தும் கூறலாம், அல்லாஹ்வை ஜிக்ரும் செய்யலாம், அல் குர்ஆனும் மோதலாம். இதே நாவை கொண்டு ஒருவனை பற்றி புறமும் பேசலாம், ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தை நோவினையும் செய்யலாம், ஒருவரை பற்றி நாங்கள் அவதூறும் கூறலாம். எல்லாமே இந்த நாக்கால தான். எனவே எந்த முறையில் நாம் அதை பயன்படுத்துகின்றோமோ அதை பொறுத்திருக்கிறது. அப்போ தக்வா ஒரு மனிதரிடம் ஏற்பட வேண்டும் என்றால் ஷேக் அஹ்மத் முஜத்தித் அல்ஃபசானி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், முதலாவது ஒரு அடியானிடத்தில் அவனுடைய நாவு புறம் பேசுவதை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும். இரண்டாவது கூறுகிறார்கள், கெட்ட எண்ணத்தை விட்டும் உள்ளம் பாதுகாப்பு பெற வேண்டும். நாவு புறம் பேசுவதை விட்டும் உள்ளம் கெட்ட எண்ணங்களை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும். உள்ளத்தினால் பிற முஸ்லிம்களை பற்றி நல்லெண்ணம் வைப்பது,
ஒருவரை பற்றியும் தரம் குறைவாக நினைக்காமல் நம்மை விட இழிவாக கருதாமல் நாம் அவர்களுடைய மதிப்பை அவர்களுக்கு கொடுத்து வாழ்வோமேயானால் நம்முடைய உள்ளம் கெட்ட எண்ணங்களை விட்டும் பாதுகாக்கப்படும். எங்களோட உள்ளத்தில் நாங்கள் மற்றவங்களை பற்றி நினைக்கிற நேரம் எல்லாம் கெட்ட விஷயங்கள் நினைக்கிறது, தரம் குறைவாக சிந்திப்பது. அவ்வாறு இல்லாமல் ஒருவருடைய கண்ணியத்தை சென்ற வார ஹுதுபாவிலும் நாங்கள் கேட்டோம், ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு முஸ்லீமை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சென்ற ஹுதுபாவில் கேட்டோம். அந்த முறையில் நாங்கள் ஒருவரை பற்றியும் உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் கொள்ளாமல் வாழ்வோமே ஆனால் அவன் தக்குவாவை அடைந்து கொள்ளலாம். மூன்றாவது கூறினார்கள், சதாவும் கேலி கிண்டலிலே ஈடுபடாமல் இருப்பது. எந்த நேரம் பார்த்தாலும் கேலி கூத்து, ஒரு இறையச்சம் தக்குவா கிடையாது, ஒரு கவலை கிடையாது. நாம் உலகத்தில் வந்திருக்கிறோமே, நாளை மறுமையுடைய வாழ்வு இருக்கிறது, கபருடைய வாழ்வு இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணம் சுத்தமாக இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கொமடியன் மாதிரியே தான் இருக்கிறது. சதாவும் வாழ்க்கையில் கொஞ்சம் அவ்வப்போது நமக்கு தேவைத்தான், சிரிப்பும் தேவைத்தான், கேலி கிண்டலும் தேவைத்தான். அந்த கேலி கிண்டல் கூட இன்னொருவருடைய உள்ளம் நோவினை அடையாத அளவுக்கு அமைய வேண்டும். இன்னொருவருடைய உள்ளம் நோவினை அடையக்கூடாது. ஏன், நாங்கள் போன கிழமையும் நாங்கள் இதை பற்றியும் பேசினோம், ஒருவருடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய முஸ்லீமுடைய இஜ்ஜத்தை பற்றி பேசும்போது நாம் இந்த விஷயத்தையும் பேசினோம். ஒருவரை நாங்கள் நக்கல் அடித்தால், கேலி கிண்டல் செய்தால், நாளை கயாமத்துடைய நாளில் அந்த அடியானை பார்த்து யார் நக்கல் அடித்தாரோ கேலி செய்தாரோ அவரை பார்த்து சுவர்க்கத்தினுடைய கதவு திறக்கப்படும், சுவர்க்கத்தில் கதவு திறக்கப்பட்டு அறிவித்தல் வழங்கப்படும், வாங்க வாங்க உள்ளுக்க வாங்க. இந்த மனுஷன் கிட்ட போவார், கதவு மூடப்பட்டுவிடும், திரும்ப ஓடுவார், திரும்பவும் என்ன செய்யப்படும், சுவர்க்கத்தின் கதவு திறக்கப்பட்டு உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு அழைக்கப்படும். அவர் ஓடோடி வருவார், திரும்பவும் அவருடைய அந்த சுவர்க்கத்தின் வாயில் மூடப்பட்டுவிடும். திரும்ப இதே அதாபு, இது அந்த நேரத்தில் கேலி கிடையாது, இது அவருக்கு வழங்கப்படக்கூடிய அதாபு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார்கள். எனவே எந்த நேரமும் ஜோக்கோடு இருக்காமல் கொஞ்சம் சஞ்சீதகி, உள்ளத்தில் கொஞ்சம் கவலை ஏற்பட வேண்டும். உள்ளத்தில் நாங்கள் எங்களோட வாழ்நாளில் கொஞ்சம் சிந்தித்து வாழ வேண்டும். பிறந்துட்டோம், ஒரு மனிதனாக பிறந்து விட்டோம். அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரத்தில் ஒரு பறவையை கண்டால் சொல்லுவாங்க, பறவையே நீ எவ்வளோ ஒரு பாக்கியசாலி, சாப்பிட்ற, இன்னொரு மரத்தில் இன்னொரு மரத்தில் போய்த்து உட்கார்ற, உனக்கு எந்த கேள்வி கணக்குமே இல்லை. ஆனால் எனக்கு கேள்வி கணக்கு இருக்குது, மனிதனாக பிறந்துட்டேன், நானும் பறவையாக பிறந்திருக்க கூடாதா? யார், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன், சதாவும் அந்த கவலையோடு வாழ்வார்கள். ஆகிரத்தை பற்றிய சிந்தனை, மறுமையை பற்றிய சிந்தனை, கபரை பற்றிய சிந்தனை எதுவுமே இல்லாமல் சதாவும் கேலி கூத்து கிண்டல்ல நம்முடைய வாழ்க்கை கழியுமே ஆனால் தக்குவா கிடைப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. எனவே அன்பின் சகோதரர்களே, மூன்றாவது, இந்த கேலி கிண்டலை விட்டும் நாம் பாதுகாப்பாக இருக்கிறது. நான்காவது, நம்முடைய கண்ணை பாவத்தை விட்டும் பாதுகாப்பது. இதுவும் மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ஒரு மனிதரிடம் தக்குவா ஏற்பட வேண்டும் என்றால் 10 விடயங்கள், அதில் 4வது கண்ணை பாதுகாப்பது பாவங்களை விட்டும். இன்றைக்கு நான் அதை பற்றி பேசுகிறதா இருந்தால் தனியாக பயான் செய்யணும், கண்ணுடைய விடயங்களை பற்றி. கண்ணாலும் ஜினா ஏற்படும். ஜினா என்பது விபச்சாரம் மாத்திரம் கிடையாது, ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் தகாத முறையில் நடந்து கொள்வது மாத்திரம் ஜினா அல்ல, ஜினல் ஐன் அண்ட் நவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணுடைய ஜினா கெட்ட பார்வை பார்ப்பது, கெட்ட பார்வை, எந்த பார்வையை மார்க்கம் கூடாது என்று கூறியுள்ளதோ அந்த பார்வையை பார்ப்பது, இது கண்ணால் செய்யக்கூடிய பாவம். இந்த கண்ணால் செய்யக்கூடிய ஜினா, இந்த கண்ணையும் ஹராத்தை விட்டும் பாவங்களை விட்டும் பாதுகாக்க வேண்டும். இதுவும் தக்வாவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயம். கண் இருக்கிறதே ஒரு மாணிக்கம், கண் மாணிக்கம் என்று சொல்லுவோம். இந்த மாணிக்கத்தினுடைய பெருமதி கண் இல்லாத குருடரிடம் கேட்டு பாருங்கள். அல்லாஹ் நமக்கு கண்ணை வழங்கியிருக்கிறான், நியாமத். என்றைக்காவது உட்கார்ந்து சுக்குர் செஞ்சமா அல்லாவுக்கு, யா அல்லாஹ் எனக்கு நீ பார்வையை தந்திக்கிற, நீ எனக்கு பார்க்கக்கூடிய உம்மா வாப்பாவை பார்க்குற பாண்பா, ஒரு உம்மாவை வாப்பாவை இரக்கமான கண்களை கொண்டு அன்போடு ஒரு மனிதன் பார்த்தால் சம்பூர்ணமான முறையில் ஹஜ் செய்த உம்ரா செய்த நன்மை அல்லாஹ்வுத்தால அவனுக்கு வழங்கி விடுகின்றான். எவ்வளோ பெரிய பாக்கியம், இதே கண் தான். இதே கண்ணால் ஹராமான ஒரு விடயத்தை பார்த்தால், அது ஃபோனிலாக இருந்தாலும் சரி, டிவியிலாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய வாழ்நாளிலாக இருந்தாலும் சரி, ஹராத்தை பார்த்தால் அதற்குரிய தண்டனை பயங்கரமானது, பயங்கரமான தண்டனைகள்.
எனவே அன்பின் சகோதரர்களே பெரியார்களே மனிதன் என்ற அடிப்படையில் அவ்வப்போது தவறுகள் பாவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அது நிகழும் போது நாம் தௌபாவோடு வாழக்கூடிய அந்த தன்மையை நாம் பழகி கொள்ள வேண்டும் கொரோனாவோட வாழ பழகிக்கோங்கன்றாங்க அது உலகத்தில் அழியாது நீங்கள் அதோட வாழ பழகிக்கோங்க தௌபாவோட வாழ்றதுக்கு ஏன் பழகக்கூடாது தௌபாவோட வாழ பழகிக்கோங்க பாவம் ஏற்பட்டு விட்டது அது தௌபா செய்து கொள்ளுங்கள் எந்த நேரத்தில் யாருக்கு எப்பொழுது எந்த விதத்தில் மரணம் வரும் என்று யாருக்குமே கூற முடியாது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எனவே மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஈமானை பாதுகாப்போடு நாங்கள் பெற்றுக்கொண்டு மரணிக்க வேண்டும் என்றால் வாழக்கூடிய காலத்தில் பாவங்களை விட்டும் தவிர்த்து வாழ வேண்டும் அவன்தான் வெற்றியாளி அவன்தான் வெற்றியாளன் வாழக்கூடிய காலத்தில் ஈமானோடு வாழ்வது சாதனை கிடையாது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஈமானை தந்திக்கிறான் ஈமானோடு வாழ வேண்டும் நாம் அவ்வப்போது அந்த ஈமானுக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோமே ஆனால் மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வழங்குவான் ஆலா ஹஸ்ரத் இமாம் அஹ்மது ரஜா கான் ரஹ்மத்துல்லாஹி அலி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உலமாக்கள் கூறுவதாக யாருக்கு உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ஈமானை பற்றிய சிந்தனை இல்லையோ ஈமானை பற்றி எந்த ஃபிக்ருமே இல்லை எந்த டென்ஷனுமே இல்லை சும்மா வாழ்ந்து கொண்டே போகிறான் மனுஷன் சும்மா வாழ்கிறோம் பிறந்துட்டோம் வாழ்கிறோம் ஈமானை பற்றிய சிந்தனையே இல்லை அப்படி யார் வாழுகின்றாரோ அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய ஈமான் பிடுங்கப்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு ஈமான் இல்லாமல் மரணிக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது மரணிப்பார் என்று கூறவில்லை வாய்ப்புகள் அதிகம் எனவே அன்பின் சகோதரர்களே இந்த முறையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் கண்ணாலையும் நாங்கள் பாவத்தை விட்டும் கண்ணை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை கூறினார்கள் உண்மையை பேசுவது ஒரு மனிதனுக்கு தக்குவா வேண்டுமா உதலில் முத்தகையில் சேர வேண்டுமா தக்குவா உடையவர்களுக்கு அல்குர்ஆன் நேர்வழி காட்டுகின்றதே இந்த தக்குவா உடைய கூட்டத்திலே ஒரு மனிதன் சேர வேண்டுமா அவன் உண்மையை மாத்திரம்தான் பேச வேண்டும் பொய்க்கு சான்ஸே கிடையாது ஆப்ஷன் இல்லை ஆப்ஷன் கிடையாது உண்மையை மாத்திரம்தான் பேச வேண்டும் புலையல்டையாக இருந்தாலும் சரி மனைவிக்கிட்டையாக இருந்தாலும் சரி வியாபாரத்திலாக இருந்தாலும் சரி பள்ளி வாயில் நிர்வாகத்திலாக இருந்தாலும் சரி மதரசாக்களிலாக இருந்தாலும் சரி உண்மையை மாத்திரம்தான் பேச வேண்டும் யாருக்கும் அனுமதி கிடையாது போய் பேசுறது சில சில சந்தர்ப்பங்கள் மார்க்கத்தில் வழங்கப்பட்டுள்ளது அது வேறு சமகாலத்தில் நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் இந்த சர்க்கிளில் உண்மையை மாத்திரம்தான் நாங்கள் பேச வேண்டும் போய் பேசுவதற்கு அனுமதி என்பது கிடையாது ஜோக்குக்கு கூட போய் பேசலாம் சில நேரம் நான் ஜோக்குக்கு சொன்னேன்னு சொல்லுவோம் சொல்லிவிட்டு அதற்கு கூட மார்க்கத்தில் அனுமதி கிடையாது உண்மை மாத்திரம்தான் பேச வேண்டும் பொய்யர்களை பற்றி நிறைய வழிதுகள் ஹதீஸுகளில் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு விடயத்தை கூறினார்கள் ஒவ்வொரு விடயத்திலும் தக்குவா உங்களுக்குள் ஏற்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றதா உங்களுடைய எல்லா நிலைமையிலும் அல்லாஹுடைய பேருபகாரங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏதாவது கஷ்டமான ஒரு காரியம் இருக்கும் நாங்கள் செஞ்சு முடிச்சுப்போம் முடிச்சுட்டு என்ன சொல்லுவோம் நான் பட்ட கஷ்டத்துக்கு தான் இது சக்ஸஸ் ஆகிச்சு இல்லை அல்லாஹுடைய உபகாரம் அல்லாஹுடைய கிருஃபை உங்களுக்கு அல்லாஹ் சக்ஸஸ் ஆக்கி தந்தான் இதுக்கு முந்தைய எவ்வளவோ ஃபெயிலியரை சந்திச்சுக்கிறோம் அப்போ நாம் என்ன சொன்னீங்க உங்களோட ஃபெயிலியர்னு சொன்னீங்களா எவ்வளோ ட்ரை பண்ணி நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு ஏற்றுக்கொண்டீங்களா இல்லை பாஸ் ஆகிற நேரத்தில் மாத்திரம் அது சக்ஸஸ் ஆகிற நேரத்தில் மாத்திரம் நான் ட்ரை பண்ணி தான் எனக்கு இது கிடச்சிச்சு உங்களுடைய முயற்சி நிச்சயமாக உள்ளது ஆனால் அல்லாஹுடைய கிருஃபையின் காரணத்தினால் உங்களுக்கு கிடச்சிச்சு அல்லாஹுடைய நாட்டத்தின் காரணத்தினால் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சக்ஸஸ் கிடையாது சதாவும் எது நடந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய கிருபையின் மூலமாக நடைபெறுகிறது என்ற அந்த மனோபக்குவம் நமக்குள்ளே ஏற்பட வேண்டும் மேலும் தன்னுடைய சொத்துக்களில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது இதுவும் ஒரு மனிதனுக்கு தக்குவா ஏற்படுவதற்கு ஒரு உன்னதமான காரணமாக இருக்கிறது சொத்துக்களை சம்பாதிக்கிறோம் சில சமயங்கள் ஹலாலான முறையில் ஆனால் செலவழிக்கப்படுது ஹராமான முறையில் சில சமயம் சம்பாதிக்கிறோம் ஹராமான முறையில் செலவு செய்கிறோம் ஹலாலான முறையில் எதுவாக இருந்தாலும் தவறு தான் ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும் ஹலாலான முறையில் செலவு செய்யப்படவும் வேண்டும் கயாமத்துடைய நாளில் நான்கு கேள்விகளுக்கு பதில் கூறாத வரை ஒரு அடியான் தன்னுடைய காலை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது அதில் ஒரு கேள்வி என்னது பணத்தை எங்கிருந்து சம்பாதித்தாய் எங்கே நீ செலவு செய்தாய் இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டும் ஹலாலாக இருக்கணும் ரெண்டுமே என்ன செய்யணும் ஹலாலாக இருக்க வேண்டும் இந்த ஹலாலான சொத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிறது தக்குவாவை நமக்கு ஏற்படுத்தும் இன்றைக்கு நாங்கள் செலவு செய்யலாம் எவ்வளவோ ஜக்காத்துகள் கொடுக்குறோம் எவ்வளவோ சதக்காக்கள் செய்கிறோம் ஆனால் அந்த தக்குவாவுடைய இன்பம் இன்னும் உள்ளத்தில் வரலை அப்போ நாங்கள் யோசிக்கணும் என்ற சல்லி எங்கால வந்துச்சு நான் எப்படி சம்பாதிச்சேன் எப்படி செலவு செய்கிறேன் ஏன் சல்லியை வச்சு என் புள்ள எப்படி செலவழிக்கிறாரு
இதை நாம் கண்காணிக்க வேண்டும். அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, எனவே தன்னுடைய சொத்திலிருந்து, ஹலாலான சொத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதும் ஒரு மனிதனுக்கு தக்வாவை ஏற்படுத்தக்கூடிய செயல்களில் ஒன்று. அது மாத்திரமல்ல, தன்னுடைய உள்ளத்தை ஒருபோதும் பெருமையை உள்ளத்திலே எடுத்துக்கொள்ளக்கூடாது. உள்ளத்தில் ஒரு நாளும் பெருமையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. தான் கர்வம் ஏற்படக்கூடாது. கர்வம் உள்ளத்தில் ஏற்படக்கூடாது. ஒரு விஷயம் நடந்துருச்சா, ஒரு விஷயம் ஏதாவது நடந்துருச்சா, அல்லது நான் கொஞ்சம் அந்தஸ்தில் உயர்ந்துட்டானா, எனக்கு அல்லாஹ்வு தஆலா வசதி வாய்ப்பை வழங்கினானா, மாட மாளிகைகள் இருக்கிறதா, நல்ல ஒரு கார் இயக்குது, வாகனம் இயக்குதா, பெருமை வரக்கூடாது. அல்லாஹ் நியமத்தை தாரான் அனுபவியுங்கள், ஆனால் அதை கொண்டு பெருமை அடிக்காதீர்கள். தக்கப்புர் என்று சொல்லக்கூடிய அந்த சிஃபத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மாத்திரம்தான். முத்தகப்பிர் அஸ்மாவுல் ஹுஸ்னால வருது. அல்லாஹ் மாத்திரம்தான் பெருமைக்குரியவன். மனுஷனில் யாருமே பெருமை அடிக்க முடியாது. அல்லாஹ் நியமத்தை தாரான் அனுபவியுங்கள், நல்ல முறையில் அனுபவியுங்கள், ஹலாலான முறையில் அனுபவியுங்கள். குழந்தைகளுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு கொடுத்து நீங்கள் அனுபவியுங்கள். அதன் மூலமாக உள்ளத்தில் கடுகளவாவது பெருமை உண்டாகுவதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுவும் தக்குவாவுக்கு மிகவும் முக்கியம். 8-9 கூறினார்கள், தொழுகையை பாதுகாப்பாக பேணிக்கொள்வது. தொழுகையுடைய விஷயத்தில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எங்களுக்கு டைம் கிடைச்சா தொழுகிறது, டைம் கிடைச்சா தொழுகிறது இல்லை. பிஸியாகினா மகரிப் அசரை மகரிப்போடு சேர்த்து தொழுந்து கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் அப்படியே கணக்கில்லாமல் கேர்லெஸ்ஸாக கலந்து கொள்வது இது இல்லை. தொழுகை என்பது மிகவும் முக்கியம். தொழுகை இல்லாத எந்த அமலையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். எவ்வளவு தான் நீங்கள் கோடிக்கணக்காக கொடுத்தாலும் சரி, எவ்வளவு தான் நீங்கள் வேறு வேறு அமல்கள் செய்தாலும் சரி, தொழுகை ஒரு அடியானுக்கு முக்கியம். இதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். எங்களுக்கு டைம் கிடைச்சா தொழுவோம், டைம் கிடைச்சா தொழுவ மாட்டோம், இது வேறொன்றும் இல்லை. எங்களை மேலே கடமையாக்கப்பட்ட ஃபர்து. இது ஒரு சாதாரண சும்மா நாங்கள் உலகத்தில் விஷயம் மாதிரி தொழுகை கிடையாது. நோயாளியாக இருந்தாலும் தொழுகை இருக்குது அவருக்கு. தொழுகைக்கு மன்னிப்பு கிடையாது. உட்கார்ந்து தொழுவேலாவா, படுத்துக்கொண்டு தொழுவுங்க. உங்களோட உறுப்புகளால் தொழ முடியாத சைக்கினை மூலமாக தொழுகை இருக்கிறது. கண்ணை அசைத்து தொழ முடியும், தொழ வேண்டும் மார்க்கம் கூறுகிறது. தொழுகைக்கு மன்னிப்பு கிடையாது, யாருக்கும் மன்னிப்பு கிடையாது தொழுகைக்கு. எனவே தொழுகையுடைய விஷயத்தில் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். நோயாளியாக இருந்தாலும் சரி, பிரயாணியாக இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் கூட தொழுகையை சுருக்கி தொழலாம், கசர் செய்யலாம். 4-2 தொழுகை இல்லாமல் போகாது. 4 ரக்காத் 2 ரக்காத்தாக மாறுமே தவிர அப்படியே அறவே இல்லாமல் 0 ரக்காத்தாக மாறாது. எனவே முசாஃபிராக பிரயாணியாக இருந்தாலும் சரி, நோயாளியாக இருந்தாலும் சரி, தொழுகையுடைய விஷயத்தில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கடைசியாக இறுதியாக கூறினார்கள், அகீதாவுடைய விஷயத்தில் நாங்கள் நம்முடைய அகீதாவை அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவிலே நாங்கள் ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அந்த அகீதாவில் இருந்தால்தான் மேற்கூறப்பட்ட அமல்கள் அனைத்தும் கபூல் செய்யப்படும். ஈமான் மிகவும் முக்கியம், அகீதா மிகவும் முக்கியம். உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவில் நம்முடைய மூதாதையர்கள், இறைநேசர்கள், நம்முடைய இமாம்கள் எதை காண்பித்து தந்தார்களோ அந்த கொள்கையில் அவர்களுடைய பாதத்தின் கீழால் நாம் செல்வோமே ஆனால், அவர்கள் கூறிய பிரகாரம் நாம் வாழ்வோமே ஆனால், நம்முடைய அமல்கள் பாதுகாக்கப்படும். அகீதா இல்லாமல் எவ்வளவு தான் அமல் செய்தாலும் அந்த அமல் உப்பில்லாத சோத்தை போலத்தான். எனவே அகீதாவை நாம் சிஹத்தான முறையில் நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக முஜத்தித் அல்ஃபே சானி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இந்த 10 விடயங்களை கூறுகிறார்கள். தக்குவா யாருக்கு வேண்டுமோ இந்த 10 விடயங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். எனவே தக்குவா உள்ளவன் தான் மனிதன். இதைத்தான் அல்குர்ஆனில் தான் குறிப்பிடுகின்றான். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தக்குவா இல்லாதவர்கள் யார், அது பின்னால் வருது வேறையா, அதை கூற முடியாது. எனவே தக்குவா என்பது ஒரு அடியானுக்கு மிகவும் முக்கியம். தக்குவா உடையவர்களுக்குத்தான் சுவர்க்கம் ஆகிரத்தில் வெற்றி இருக்கிறது. தக்குவா உடையவர்களுக்குத்தான் அல்குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டுள்ளான். எனவே தக்குவாவை நாங்கள் நம்முடைய உடலோடு சேர்த்து ஒட்டி கொள்ள வேண்டும். சதாவும் தக்குவாவோடு அமல இபாதத்தாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஏனைய அமல்களாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவை பயந்து ஒவ்வொரு செயலையும் நாங்கள் செய்வோமே ஆனால், கொஞ்சமாக செய்தாலும் அதன் மூலம் அல்லாஹு தஆலா பிரயோஜனத்தை அளிப்பான். நாங்கள் நிறைய அமல் செஞ்சு கொண்டு அதில் எதுவுமே இஹ்லாஸோடு இல்லை, அல்லாஹுக்காக வேண்டி இல்லை, தக்குவாவோடு இல்லாவிட்டால் அது கேள்விக்குறியாகிவிடும். எனவே அன்பின் சகோதரர்களே, வாழக்கூடிய காலம் மிகவும் குறுகியது. எனவே வாழக்கூடிய இந்த சொற்ப காலத்தில் நம்முடைய அமல்களை சீர்திருத்திக் கொள்வதோடு நாம் கொஞ்சம் ஆகிரத்துடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இப்னு சிம்மா ரஹமத்துல்லாஹி அலை ஒரு ரிவாயத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறானே, இதற்கு முன்னாலும் நான் கூறியிருக்கின்றேன். இப்னு சிம்மா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவ்வாறு என்றால், ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபில் பதிவு செய்கிறாங்க, கிம்யாய சஆதத்தில் பதிவு செய்கிறாங்க. இப்னு சையதுனா இப்னு சிம்மா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய வயதை கணக்கிட்டு பார்த்தார்கள். 60
இந்த 60 வயதை 12 மாதத்தால் பெருக்கி பார்க்கிறார்கள். 400 சுமார் 220 மாதங்கள் 720 months. இந்த 220 மாதங்களை 30 ஆல் பெருக்கி பார்க்கிறார்கள் 21600 நாட்கள் 21600 days. ஒரு மனுஷன் 60 வயசா இருந்தால் 21600 நாட்கள். பின்பு இவர்கள் சிந்திக்கிறார்கள், ஒரு நாளைக்கு நான் ஒரு பாவம் செய்திருந்தால் 21600 பாவங்கள் இன்றைக்கு செஞ்சிட்டேன். ஒரு நாளைக்கு ஒன்று செஞ்சிருந்தால், ஒரு நாளைக்கு பல பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். இப்படியெல்லாம் பெரியா இருக்கும் அவங்களோட தவாதோ பணிவுத்தன்மையை பாருங்கள். நாங்கள் என்றைக்காவது கணக்கு பார்த்திக்கிறோமா? கணக்கு பார்க்குறோம், வேறு விஷயத்துக்கு பார்க்குறோம். இந்த மாதிரி ஆகரத்துடைய சிந்தனையில் பார்ப்பது கிடையாது. அதன் பின்னால் இப்னு சிம்மா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதே பயத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு பெருமூச்சு விடுகிறார்கள், கீழே விழுகிறாங்க, அதே இடத்துல வஃபாத் ஆகிவிட்டார்கள். தக்வா இறையச்சத்தை பாருங்கள். அல்லாஹுடைய பயம் இதுதான், இதுதான் பயம். நடுங்க வைத்துவிடும் தன்னுடைய ஆகரத்தை பற்றி. எங்களோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், 10 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வெள்ளை எலும்பிலிருந்து ராவ் தூங்குற மட்டும் என்னுடைய பாவங்கள் எத்தனை, அமல்கள் எத்தனை, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் என்னையை பற்றி உட்காந்து 10 நிமிஷம் யோசித்தா என்னோட ரிசல்ட் வந்துடும், என்னோட ரிசல்ட் கையில் வந்துடும். அப்போ விளங்கும் நான் யாருன்னு எனக்கு. எனவே அன்பின் சகோதரர்களே, நான் என்னை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். எனக்காக வேண்டிய ஒரு கபர் இருக்கிறது, அதில் நான் தனிமையாகத்தான் வாழப்போகின்றேன். அந்த கபருக்காக நாம் நம்மை தயார் செய்யக்கூடிய இடம்தான் இந்த குறுகிய உலக வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நாங்கள் இறையச்சத்தோடு வாழ்வோமே ஆனால், இறைவனை பயந்து வாழ்வோமே ஆனால், அவன் கூறியதை எடுத்து நடந்து எதை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு கூறினார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து வாழ்வோமே ஆனால் நாம் அந்த கபரில் நிம்மதியாக வாழ முடியும். இன்றைக்கு போயானால் தானே வீட்டில் தானே இருக்கிறோம், அசரும் கொஞ்சம் பின்னுக்காவிரும் சில நேரம். பஜாரில் இருந்தால் பொஸ்ட்டை கேட்டுட்டு ஓடி போகிறது தொழுகிறதுக்கு. இன்றைக்கு போயா ஹாலிடே, ஹாலிடே எங்களுக்கு கடைக்கு ஹாலிடே, தொழுகைக்கு ஹாலிடே இல்லை. நினைவு வச்சுக்கொள்ளணும், தொழுகைக்கு ஹாலிடே கிடையாது. பஜாரில் இருந்தாலும் தொழுவத்தான், வீட்டில் இருந்தாலும் தொழுவத்தான். பஜார் கடைக்கு ஹாலிடே, இன்றைக்கு எங்களுடைய தொழுகைகளுக்கு ஹாலிடே கிடையாது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்து சதாவும் இறையச்சத்தோடு வாழ்ந்து இறையச்சத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், உலக முஸ்லீம்கள், ஆண்கள், பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எந்த அமலை செய்தாலும் தக்வாவோடு இஹ்லாஸோடு உனக்காக மாத்திரம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக. பெருமைக்காக அமல்கள் செய்து விடாமல் நம் அனைவரையும் நீ பாதுகாத்து அருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய அமல்களில் சிறு சிறு குறைகள் தவறுகள் இருக்கலாம். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு மன்னித்து நீ கபூல் செய்து அருள்வாயாக. மேலும் மேலும் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நீ நசீபாக்கி அருள்வாயாக. நம்முடைய தொழுகைகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் நசீபாக்கி அருள்வாயாக. ஆமீன் பிஜாயி ஹாத்தமின் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.